டாக் மாதிரி தாங்க இருக்க போகுது. நாளைக்கு வந்துட்டு நாங்க வேக்சின் எடுத்துக்க போறோம். ஸோ அதுக்கான சில ப்ரீ ப்ரிப்ரேஷனை நான் இப்பவே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவு அரைக்கிறது, டொமேட்டோ தொக்கு, இந்த ரெண்டையும் இன்னைக்கே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிகாஸ் நாளைக்கு வேக்சினுக்கு அப்புறம் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ், பாடி எக் ஃபீவர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தோசை மாவு இருந்துட்டாலே நம்மளுக்கு லைஃப் ஈஸியாயிடும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு தோசை மாவு தோசை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ தொக்கு இருந்துச்சு அப்படின்னா லஞ்சுக்கு ரைஸ் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் வேக்சின் எடுக்கிறோம். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஃபீவர் அப்படின்னா கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ப்ளாகை வந்துட்டு நான் நாளைக்கும் கண்டினியூ பண்ணுறேன். சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா 24 hours கழிச்சு நான் வந்துட்டு இந்த வீடியோ லென்த்தியாக போகலை அப்படின்னா இது கூடவே ஆட் பண்ணுறேன், இல்லைனா இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க ப்ளாக் கண்டினியூ. நான் ஈவினிங்லேருந்து ப்ளாக் எடுத்துட்டுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்ருக்கேன். நான் ரைஸு, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிருவாங்க, தனித்தனியாக அரைக்க மாட்டேன். சால்ட்டுமே கிரைண்டர் ஓடிட்டுருக்கும் போதே போட்டு மாவை எடுத்து வச்சுருவேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஹாஃப் அன் அவரில் வேலையும் முடிஞ்சிடும், இட்லி தோசையும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ராகி தோசைக்கும் ஊற வச்சு வச்சுருக்காங்க. அரிசி மாவு கிரைண்டர்லேருந்து எடுத்த உடனே ராகி தோசைக்கும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டைம் தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டு டைப் ஆஃப் தோசைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் அரிசி தோசை, ஒரு நாள் ராகி தோசை அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கிரைண்டர் கழுவுற வேலையும் அடிக்கடி இருக்காது. அவ்வளோதாங்க, ரெண்டு டைப் ஆஃப் மாவும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொமேக்ரனேட் வந்துட்டு ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறமா பீல் பண்ணிக்கலாம், அப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா பொமேக்ரனேட் பீல் பண்ணுறது ஒரு கஷ்டமான வேலையாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கு மேலே வச்சா கேட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பொமேக்ரனேட் ஒன்றா பீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், சஹாஷ் யாஷ் கேட்கும் போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு பீல் பண்ணிகிட்ருக்கேன். சஹாஷ் யாஷுக்குமே பார்த்தீங்கன்னா பொமேக்ரனேட் ரொம்ப பிடிக்கும். ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவாங்க. இப்போ எல்லாத்தையும் தொளிச்சாச்சுங்க. ஹாஃப் வந்துட்டு இப்போவே சாப்பிட கொடுத்துட்டேன், ரிமைனிங் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வந்துட்டு இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பொமேக்ரனேட் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ தொக்கு தாங்க செஞ்சிட்ருக்கேன். நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தாலும் 3-4 days காலி பண்ணிடுவேன், அதனால தான் ஆனியன் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஆனியன், சில்லி, அதுக்கப்புறம் கருவேப்பந்தலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் தான் செஞ்சிட்ருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது டொமேட்டோ தொக்கு சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட எல்லாம் சாப்பிடும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் மட்டும் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. சாம்பார் பவுடர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது, நமக்கு எப்போவாவது ரொம்ப டயர்டாக இருக்கும், இல்லை நம்மளுக்கு சமைக்கிற மூடே இருக்காது அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தண்ணி படாமல் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குங்க. இதை நான் லைட்டாக ஆற வச்சு ஏர்டைட் பாட்டிலில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வேக்சின் டே. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இட்லி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, நேற்று அரைச்ச மாவு தான், சூப்பர் அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா மஷ்ரூம் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடியாக வேண்டியது தான் வேக்சினேஷனுக்கு போகிறதுக்கு. லஞ்சுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க, கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் மஷ்ரூம் குழம்பையே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. யாஷ் குட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக மாஸ்கெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டார். நாங்கள் கிட்ஸையும் கூட்டிகிட்டு தாங்க போக போகிறோம், பட் அவங்கள கார்க்குள்ளேயே வச்சுருப்போம். நாங்கள் ரெண்டு பேரும் 1 by 1 போய் வேக்சின் போட்டுட்டு வருவோம். ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பிங்கி பிங்கியாக மாஸ்க் போட்டிருக்காங்க, கேர்ள் பேபிஸ் மாதிரி. எங்கள் ஆத்துக்காரரோட ஆஃபீஸில் இருந்து தான் எங்களுக்கு வேக்சின் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஆஃபீஸ்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே தாங்க அவரோட ஆஃபீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் மட்டும் போய் போட்டுட்டு வருவார், நாங்கள் 3 பேரும் கார்லேயே வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் அவர் திரும்ப வந்ததுக்கப்புறம் தான் நான் போகணும். எனக்கு பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பயங்க. நான் அதிகமாக இது வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டதே இல்லை. அதே மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு எதுவுமே ஆனதும் இல்லை, ஃபீவர் கூட வந்ததே இல்லை. ப்ரௌடாக சொல்லிக்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஃபீவர் அப்படின்னு வந்ததே இல்லை. சஹாஜ் யாஷ் பிறந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறைய இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டது. அப்போவும் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுவேன். பட் இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா பெயினே தெரியலங்க. நான் உட்காரும்போதே அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உட்காந்தேன்,
வலிக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா லைட்டாக தான் வலிக்கும் அப்படின்னு சொன்னார். பட் போட்டாரா இல்லையானே டவுட்டாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெயினே இல்லை. பெயின்லெஸ் வேக்சின் தான் இது. நாங்கள் போட்டது பார்த்திங்கன்னா கோவேக்சின். அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் வேக்சின் முடிஞ்சது. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த சிம்டமுமே இல்லைங்க. லைட்டாக கை மட்டும் வலிக்குது. அந்த வேக்சின் போட்ட இடத்துல அவ்வளோதான். அதுவும் லைட்டாக தான் வலிக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலை பார்த்திங்கன்னா காஃபி டீ தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு ஈவினிங் டைம் டீ இல்லை அப்படின்னா தலைவலி பிடிச்சிரும். டீ அடிக்டட் பர்சன் நான். சஹாஷியாஸுக்கு பார்த்திங்கன்னா ஜூஸ் அண்ட் பனானா தான். அவங்க காருக்குள்ளே இருக்கும் போதே கேட்டுட்டாங்க ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வெயில். அதுக்கப்புறம் இவர் பார்த்திங்கன்னா காஃபி பர்சனு. ஸோ அவருக்கு காஃபி போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா லேஸ் மட்டும் இருந்தது. அதுதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்கு. என்னோடய டீமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. இதோடு இந்த வ்ளாகை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏதாவது பெருசாக சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டின்னர் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லைங்க. வீட் பராட்டா ரெடிமேட் பராட்டா தான். கறி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் குழம்பு காலையில் செஞ்சுருந்தது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.